ஒரு ஆயா இட்லி வித்துட்டு இருக்காங்க. ஆயா இட்லி வித்தாங்க, ஆமா. அதுக்கெல்லாம் எதுக்குடா நான் ஆமென் சொல்லணும்? இட்லியும் மட்டன் குழம்பும் வேற லெவல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இட்லியும் மட்டன் குழம்பு வேற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கு ஆமேனா? சில சபைகள்ல ட்ரைனஸ் நம்ம பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரைனஸை பார்க்கறதுக்கு எதுக்குடா ஆமென் சொல்லணும்? அதை மட்டுமா சொல்லிடுறாரு? உன்னை எவ்வளவு சொல்லுவாரு பாரு. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. அதுவும் நன்றாகவே நடக்கும். அப்பாற்பட்ட இல்ல ஐயா சொல்லுவார். இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். காரியங்களை செய்ய போறாரு. அதுக்குதான் இவ்வளவு தூரம் முக்கிட்டு இருந்தியா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்டேன்னு ஏதோ பெருசா மறந்துட்டே யோசிச்சு சொல்லுவேன்னு பார்த்தா, காலை நேரத்துல God is locating you. Do you know me? என்ன பாத்திருக்கீங்களா பதர் முன்னாடி? Are you in my Facebook or something? Have you seen me? No, right? Hallelujah. முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அதுக்கு எதுக்கு அல்லேலூயா? முன்ன பின்ன பார்க்கலல்ல, அதனால சந்தோஷப்படுறாரு. இப்போ இந்தோனேஷியா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அதிகமான நிலநடுக்கம், இயற்கை சீற்றம் இதெல்லாம் அதிகமாக எங்கே நடக்கும்? இந்தோனேஷியா தேசத்தில். ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம் சொல்லுங்கள். இந்த சாடிஸ்ட்டு இப்படியா? ஒரு சாடிஸ்ட்டு அதிகமாக சாவு நடந்தால் உனக்கு பிடிக்குமா? இங்கே இருக்க மந்திரவாதிங்களா? சோதா. ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற மந்திரவாதினா சோதா. ஆமாம் சொல்லுங்கள். அதுக்கு எதுக்கு ஆமாம் சொல்லணும்? எலுமிச்சம்பழம் வெட்டுறது. காய்கறி அப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா அது உங்களுக்கு தப்பா தெரியல. மந்திரவாதிங்க அதுக்குனே மந்திரத்துக்கு போவான். புரியுதா நான் சொல்றது? ஆமே சொல்லுங்க பாக்கலாம். ஆமே சொல்லுங்க பாக்கலாம். ஆமே சொல்லுங்க பாக்கலாம். மந்திரவாதியை பார்க்க போங்க. ஆமே சொல்லுங்க பாக்கலாம். கிட்னி அவுட், டாக்டர்ஸ் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமே சொல்லுங்க பாக்கலாம். கிட்னி அவுட், டாக்டர் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த இந்த மனுஷன் உங்களை உங்களுக்கு பொலிட்டிக்ஸ்ல ஆண்டவரை பயன்படுத்த போறா? ஆமா, பொலிட்டிக்ஸ்ல பார்த்தேன். அவரு இந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆயிட்டாருப்பா. ஓ, இந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆகி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. எப்பா, அவர் பொலிட்டிக்ஸ்ல பயன்படுத்த தான் போறாரு. எப்படி பயன்படுத்த போறாரு? கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு கூஜா தொகுறதுக்கு பயன்படுத்த போறாரு. இவரே பொலிட்டிக்ஸில் பயன்படுத்தி தானே இருக்காங்க. இல்லை நம்ம அண்ணன் பால் தினகரன் மாதிரி யங் லீடர் அப்படின்னு அந்த மாதிரி பயன்படுத்த போறாரா? இவர் கொஞ்சம் யங் மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிந்த ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அசால்ட்டா பார்த்தீங்கன்னா அமைச்சர்கிட்ட பேசுவார், அசால்ட்டா முதலமைச்சர் கூட பேசுவார். சாதாரணமாக இருப்பார் அந்த தீர்க்கதரிசி. பால் தினகரன் தான். ஏண்டா அசால்ட்டா முதலமைச்சர்கிட்ட பேசுனா அது பெரிய விஷயமாடா? எப்பா, அதுக்கு இல்லைப்பா, அவர் இவரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திக்கிறாருல்ல, அதுக்கு அதுக்கு பேர் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி அசால்ட்டா. ஏய், மினிஸ்டர்கிட்ட பேசுறதும் பிரியம்கிட்ட பேசுறதும் தான் அசால்ட்டாடா? அதுக்காக தான் ஆண்டவர் உங்களெல்லாம் தெரிந்து கொண்டாரா? எந்த ஆண்டவர்ப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா? Come here, receive prayer. நல்லா கையை தூக்கிங்க. இந்த அனாயிண்டிங் ஓட போங்க. சொல்லுங்க, I need this anointing. Bless him. அப்படி என்னடா துப்புரா? அபிஷேகம்பா. அபிஷேகத்தை துப்புவே நீ? ஓ, ஆண்டவர் கண்ணு தெரியாதவனுக்கு எச்சு துப்பி பூசி சரிய வைக்கினார, அந்த மாதிரி எச்சு துப்பி இவனை அபிஷேகித்து பொலிட்டிக்கலாக மாத்துறீங்களா? ஏன்னா அவர் அபிஷேகம் பெற்ற மனிதன்ல, அவருக்குள்ள அந்த வல்லம் இருக்கும். அந்த வல்லமையை துப்பி வர வைக்கிறார். துப்புனது பத்தில கொஞ்சம் காரி துப்புங்களேன், அடிச்சிருவான்ல. நான் ரொம்ப நேரம் எடுக்கு, நான் போனா ரொம்ப டீப்பா போவேன். ஆமா சொல்லுங்க பாக்கலாம். நமக்கு டைம் பத்தாது. ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப டீப்பா போயிடுவாரு. டீப்பா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுவாரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வீடியோ போடுவாரு. அந்த வீடியோட லிங்க்
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாரு. ரொம்ப டீப்பா போயிடுவாரு. செத்து போன ஆபிரகாம் சார்லஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு அவர் இல்ல மன்னிச்சிருக்க நான் புள்ள குட்டிக்காரர் அப்படின்னு மணி போய் கேப்பாரு. நான் சொல்றது புரியுது, ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். புரியல புரியல, ஆமென் சொல்லுமா? Come on, come on, come on, come on. Talk to me today, talk to me today. ஏண்டா நந்தி மாதிரி அதை சுத்தி சுத்தி வரா? அவனுக்கு அவன் கல்யாணம் எல்லாம் வந்துச்சு போல. கல்யாணத்துல அந்த ஓம கொண்டு சுத்தி வருவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்தி சுத்தி வந்துதான் பேசுவாரு. என்னது எப்பா நீ ஃபாரின் போய் படிச்சிருக்கல்ல, ராக்காக்கா ராக்கா மொசைக்கப்பா, ரக்காக்கா ரக்கமக்க ரக்கா எனக்கு ஒரு ஹைலைட் பா. இந்த பாரு இவன் இங்க இருக்கிறான். இது 10x10 ஒரு ரூமு, நாலு பேர் தான் இருக்காங்க. அதில் சவுத்தில் ஒரு டிவி, டிவியில் வேறு இவர். ஆமாம், அதில் ராக்கா ராக்கா. ஒரு நாள் சர்ச்சி பெருசாகிடும் அந்த டிவியில் எல்லாம் காமிக்கலான்னு நினச்சி இப்போ டிவி போட்டுக்கிறாங்க போலாங்க. வாய்ப்பில் ராசா. பீங் அ கிறிஸ்டியன் நம்ம எந்த ரியலமில் மூவ் பண்ணணும், ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பேசுறதுனே தெரியல எங்களுக்கு. புரியாதவங்களுக்கு தெரியாது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியாதவங்களுக்கு தெரியாது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு புரியும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கு, தெரிஞ்சும் தெரியாமலே இருக்கும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் ஒரு பாஸ் கீழே வேலை செஞ்சா போதும், அவன் ஏதாவது திட்டா போதும், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால 10 நாள் அவன் தூக்குங்க ஆண்டவரே. அப்படி இல்லை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அவனை அடிச்சு தூக்குங்க ஆண்டவர் ராக்கா. அப்பதான் அந்நிய பாஷை மாறும். டாடா 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 டாடா. அது வரைக்கும் ரீகா பா கண்டு லெகே சாஃப்டா தான் போகும். அதுக்கப்புறம் டாடா 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 டாடா. அப்பதான் நினைப்போம் டாடா டாடானாவே பிராக்டிஸ் சத்தம் கேட்குது. டாடா 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 டாடா. ஏண்டா நீயே உன்னோட அந்நிய பாஷையை கிண்டல் பண்ணிக்கிற? நாங்கள் தான் அந்நிய பாஷை உண்மையா இல்லை, நீங்கள் பொய்யா போலியா ஒரு அந்நிய பாஷை பேசிடுறீங்கன்னு கிண்டல் பண்ணுறோம். நீ அந்த நம்பிக்கையில் இருந்தும் நீயே உன்னுடைய அந்நிய பாஷையை கிண்டல் பண்ணிக்கிற. நிறைய பேருக்கு புரியல புரியல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியாததுக்கு எதுக்குடா ஆமென் சொல்லணும்? இப்போ அந்த ஒன்று வாட்டி போடுப்பா. எதுப்பா? அவன் சுற்றி வர அம்பராது. நிறைய பேர்த்துக்கு புரியல புரியல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எட்டு போடுறான்ப்பா பில்லரில் ஒரு சுத்து, அந்த ஸ்டாண்டில் ஒரு சுத்து, எட்டு போட்டுட்டு இருக்கான்ப்பா. இப்போ நான் சொன்னேன் இந்த இட்லி கடை ஆமே அங்கே நான் போயிடுறேன், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இட்லி கடைக்கு போயிட்ட, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் ஆமேன். இட்லிக்கு ஆமேன், சாம்பாருக்கு ஆமேன். பேயறிஞ்ச மாதிரி பார்க்கறா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேயறிஞ்ச மாதிரி பார்க்கறா? நீ பேயறிஞ்ச மாதிரி பார்த்தா நாங்க என்ன ஆமென் சொல்லணும்? டேய் உன்னதானே பேயறிஞ்ச மாதிரி பார்க்கறாங்க அங்க, பைத்தியக்கார மாதிரி சுத்தி நிக்கிறனே. அந்த மாடு நான்தான், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாடு மாடு நீதான்டா, எர்மம் மாட்டு பயல மாடு நீதான்டா. இதுக்கு வேணா நாங்க ஆமென் சொல்றோம், சொல்லிருங்க பேலன். ஆமென்.